ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போது 4point பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்மு போடலாம். ஆல்ரெடி நம்ம FFTல ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று டெசிமேஷன் இன் டைமு, இன்னொன்று டெசிமேஷன் இன் ஃப்ரீக்வன்சி. இப்போது டெசிமேஷன் இன் டைம் இதோட பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். 4point போது நமக்கு 4 லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஃபோர் பாயிண்ட் ஸ்ட்ரக்சருக்கு 4 லைன்ஸ் வரைஞ்சிட்டோம். இப்போது இதில் டிஐடிக்கு நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் வரைய போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டு லைனுக்கு ஒரு இன்ட்டு மார்க் போடுறோம். இது ஒரு பட்டர்ஃப்ளை, இது ஒரு பட்டர்ஃப்ளை, டோட்டலாக 4 இன்புட்ஸு. இதில் இன்புட் எப்போதும் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து பிட் ரிவர்சல் ஆர்டரில் இருக்கும், அவுட்புட் வந்து நேச்சுரல் ஆர்டர் இருக்கும். நம்ம பிட் ரிவர்சல் ஆர்டரும் நேச்சுரல் ஆர்டரும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன், எப்படி நம்ம பிட் ரிவர்சலும் நேச்சுரல் ஆர்டரும் கண்டுபிடிக்கிறதுன்னு. இப்போது பிட் ரிவர்சல் பார்த்தோன்னா இது எக்ஸ் ஆஃப் 0, இது எக்ஸ் ஆஃப் 2, இது எக்ஸ் ஆஃப் 1, இது எக்ஸ் ஆஃப் 3. இங்கே நேச்சுரல் ஆர்டர், அப்போது நார்மல் ஆர்டர் எக்ஸ் ஆஃப் 0, எக்ஸ் ஆஃப் 1, எக்ஸ் ஆஃப் 2, எக்ஸ் ஆஃப் 3, இது நேச்சுரல் ஆர்டர். இப்போது இங்கே லோயர் எண்டில் தான் ஃபிடில் ஃபேக்டர் இருக்கும். இது 4point W4 power 0, ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு பட்டர்ஃப்ளை இருக்கும் இந்த லைன்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு லைன், இங்கேருந்து இங்கே அடுத்த பட்டர்ஃப்ளை, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, ஓகேங்களா. இப்போது இதில் எத்தனை ஸ்டேஜ்னா ரெண்டு ஸ்டேஜ். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, இது செகண்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட் ஆஃப் பட்டர்ஃப்ளை, இது ஒரு பட்டர்ஃப்ளை, இது ஒரு பட்டர்ஃப்ளை, ரெண்டு செட் ஆஃப் பட்டர்ஃப்ளை இருக்கும். இங்கே ஒரு செட் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். இங்கேயும் லோயர் ஹேண்டில் தான் ஃபிடில் ஃபேக்டர் வரும். W4 power 0 1, W4 power 1. 4point டிஎஃப்டியோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ட்ரிடில் ஃபேக்டர் ஆக்சுவலாக WN power K, ஓகேங்களா. இதில் N வந்து 4, ஓகேங்களா. K வேல்யூ வந்து 0. செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா N வேல்யூ 4, K வேல்யூ 0 வரும், 1 வரும், ஓகேங்களா. ஸோ K = 0 and 1. ஸோ அதுதான் W4 power 1 ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளையில், W4 power 1 செகண்ட் பட்டர்ஃப்ளையில், ஓகேவா. இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இதுக்கப்புறம் டிஐடியோட பேசிக் ஆப்ரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பட்டர்ஃப்ளையில் எப்படி பண்ணோம், இந்த இடத்துல ஏ, இது பி, ரெண்டு எண்டு, இங்கே WN power K, இங்கே A + B × ட்ரிடில் ஃபேக்டர், இங்கே A - B × ட்ரிடில் ஃபேக்டர். இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபார் DIT பட்டர்ஃப்ளை டயக்ராம்.